கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்ராகமம் 23:24. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்களை நிர்மூலம் பண்ணுவாயாக. அவர்களை அதம் பண்ணு என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது, ஆனால் அவர்களை ஆதாயம் பண்ணு என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய உடல் உறுப்பில் எங்கோ புற்றுநோய் வந்துவிட்டால் கூடுமான மட்டும் மேலும் பரவாதபடி அந்த உடல் உறுப்பையே வெட்டி அகற்றி விடுகிறார்கள். காரணம், புற்றுநோய்க்கு இன்னும் பூரணமாய் மருந்து கண்டறியப்படவில்லை. அப்படித்தான் பழைய ஏற்பாட்டில் பாவத்திற்கான பரிகாரம் கண்டறியப்படவில்லை. சிலுவையில் இரட்சகரின் இரத்தம் சிந்தப்படவில்லை. கிருபை என்னும் மருந்து வெளிப்படவில்லை. ஆகையால் பாவம்தான் புற்றுநோயைப் போல பயமுறுத்தும் வியாதியாயிருந்தது. ஆகையால் பாவிகளை வெட்டி விடுவதுதான் தப்பிக்க ஒரே வழி. ஆகையால் தான் தேவன் பழைய ஏற்பாட்டில் சத்துருக்களை நிர்மூலம் பண்ணுகின்றார். நீங்கள் இருமல் வந்துவிட்டால் அதற்காக பயந்து போய் தொண்டையை அறுக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், இருமலை எளிதாக சுகப்படுத்தக்கூடிய மருந்து கண்டறியப்பட்டு விட்டது. ஆகையால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தொண்டையில் இருக்கும் இருமல் மட்டும் போகக்கூடிய மருந்து இருப்பதால் பயமில்லை. பாவிகளிடமிருந்து பாவத்தை மட்டும் போக்கக்கூடிய இரட்சகர் பிறந்து விட்டார். பிரியமானவர்களை, மருந்து கண்டுபிடித்த பின் உறுப்புகளை வெட்ட வேண்டிய அவசியமில்லை. பாவத்தை போக்கும் கிருபை வந்தபின் பாவியை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மனிதர்களை அதம் பண்ணுவதல்ல, ஆதாயம் பண்ணுவதுதான் புதிய ஏற்பாடு. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வியாதிக்கு பயப்படுவோர் வியாதி பற்றியே பேசுகின்றனர். மருந்தை அறிந்தவன் மருந்தை பற்றி தான் பேசுகிறான். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்தை போக்கும் இரட்சகருடைய இரத்தம், அது நம்மை பரிசுத்தமாக்கிவிடும் இரத்தம், அது நம்மை நீதிமானாக்கிவிடும் இரத்தம், நித்திய ஜீவனை நமக்கு தந்திடும் இரத்தம். காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்கள் மேல் மனதுருகுகிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, அப்பா வானமும் ஒரு சிங்காசனம், பூமியும் ஒரு பாதப்படி. அப்பா, பூமி எங்கும் உம்முடைய பிரசன்னத்தினால உம்முடைய மகிமையினால நீர் நிரப்பி வைத்து இருக்கிறீர். ஹாலேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ராஜா, இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த சத்தத்தை கேட்ட இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நீதியின் கரம் தொடட்டுமாப்பா, உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் தொடட்டும் சுவாமி, உம்முடைய ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி பரிசுத்தப்படுத்தட்டுமாப்பா. ஆமா ராஜா, வியாதிகள் இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் அது சுகமாக்கட்டும், ஒவ்வொரு வியாதிகளும் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சர்வ வல்லமை உள்ளவர், இப்பொழுதே நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா. கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இந்த நேரத்திலும் அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தவர் அமராஜா, நீர் பாவிகளை மீட்கும்படி இந்த பூமிக்கு வந்தீர். பாவிகளுக்கு நீர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு வரவில்லை ராஜா, நீர் பாவிகளை மன்னித்து அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படி நீர் இந்த பூமிக்கு வந்தீங்க சுவாமி. ஒருவேளை இந்த காலை வேளையிலும் என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை அப்பா அவர்கள் பாவத்தில் ஒருவேளை சிக்கி இருப்பார் என்று சொன்னாலும், இந்த நேரத்திலும் இந்த இயேசு எனக்கு வேண்டும், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக விரும்புகிறேன், ஆகவே என் பாவங்களை எல்லாம் நான் அறிக்கை செய்கிறேன், நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்யட்டும் என்று யாரெல்லாம் விசுவாசித்தப்பா தங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் ஒருவேளை இந்த நேரத்தில் அறிக்கை செய்வார்கள் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் நீர், அப்பா நீர் யாராக இருந்தாலும் சரி அப்பா, நீர் அவர்களை கட்டி அணைத்து கொள்ளுகிறீர், அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை நீர் கொடுக்கிறீர். அப்பா எஸ் டாடி,
பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். ஹாலேலூயா. அவன் யாராக இருந்தாலும் சரி, எப்படி கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் தேவனுக்கு பயந்தவனும், ஹாலேலூயா, அவன் ஏழைக்கு இறங்குகிறவனும், அநேகருக்கு அவன் உதவி செய்யக்கூடியவனாக இருந்தானா? ஆகவே அவனுடைய இந்த காரியங்கள் பல்லவத்தையே எட்டியிட்டுன்னு சொல்லப்படுகிறது. அவனுக்காக வானத்திலிருந்து தேவ தூதர்கள் இறங்கினாங்க. அவனுடைய வீட்டில் பிரசங்கம் பண்ணும்படி அப்பா நீர் உம்முடைய தேவ மனிதனாகிய பேதுருவை அனுப்பினீர். எஸ்டடி பரிசுத்த ஆவியானவர், நீர் அவர்கள் மேல் பரிபூர்ணமாக இறங்கி அவர்களை தொட்டீர், அவர்களை ஆசீர்வதித்தீர், அந்த குடும்பங்களை பெருக பண்ணீர், பரலோகத்தின் வாசலை அவர்களுக்காக திறந்து காண்பித்தீர், நித்திய ஜீவன் என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வைத்தீர், மறுவாழ்வு கொடுத்தீரே. இந்த நேரத்திலும் கூட அப்பா சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஐயோ நான் பாவத்தில் சிக்கியிருக்கிறேன், இந்த பாவத்தின் நிமித்தமாக எனக்கு வியாதி வந்திருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நான் விடுதலை பெற்று மற்றவர்களைப் போல நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு வியாதியிலையும், தீராத வியாதியிலே இப்பொழுது அப்பாவுடைய பிள்ளைகள் சிக்கியிருப்பார்கள் என்று சொன்னார். ராஜா மனஸ்தாபப்பட்டு இந்த நேரத்திலும் அப்பா தன் பாவங்களை அறிக்கை செய்து, ராஜா உம்மிடத்திலே உமக்கு நேராக தங்கள் கரங்களை உயர்த்தி எனக்கு அற்புதங்களை செய்யும் என்று யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ராஜா, இப்பொழுதே அந்த பிள்ளைகள் மேலே உங்கள் மகிமை இறங்கட்டும் அப்பா, சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும், உச்சி முதல் பாதம் வரைக்கும் உம்முடைய மகிமையினால் நிரப்புங்க, அற்புதத்தினால் நிரப்புங்க, உம்முடைய அக்கினினால் இயேசுவே நீர் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தேற்றுகிறவரே, பலப்படுத்துகிறவரே, ஹாலேலூயா. இந்த நேரத்திலும் அப்பா ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆவியானவர் நீர்தாமே உயிர்ப்பிப்பீராக. ஒருவேளை மாம்ச ரீதியாக மரித்திருக்கலாம், ஆவியின் ரீதியாக மரித்திருக்கலாம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நீர் வருகிற பொழுது அவர்கள் உயிரடைகிறார்கள், மறுபடியும் ஒரு ஜீவன் உண்டாகிறது. பலவீனத்தில் உங்கள் பலன் இடைக்கட்டப்படட்டும் அப்பா. எஸ்டடி பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசுகள் இந்த நேரத்திலும் ஜெபிக்கிற நேரத்தில் விலகி ஓடுவதாக. சத்துருவின் தந்திர மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள், பில்லி சுனி ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாம இந்த நிமிஷமே எல்லாம் உடைக்கப்பட்டு போகட்டும். பரலோக அக்கினி இந்த நேரத்தில் ராஜா ஹாலேலூயா ஏவல் பிசாசுகளை முற்றிலுமாக அழித்து போடட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கெட்ட சொப்பனங்கள், நாய்களைப் போல ஹாலேலூயா துரத்துகிற சொப்பனங்கள், சர்ப்பத்தை போல பயமுறுத்துகிற சொப்பனங்கள் எங்கோ மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு மரணத்துக்கு நேராக இழுத்து கொண்டு போகக்கூடிய இந்த பிசாசினுடைய பயமுறுத்துதல்கள் எல்லாம் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுதே அவைகளெல்லாம் விலகி போகட்டும் அப்பா. எஸ்டடி சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவார். ராஜா உங்கள் காலின் கீழே நீர் இப்பொழுது நசுக்கி போடுவீராக. ஹாலேலூயா கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரம் இப்பொழுதே தொடட்டும், ஒரு புதிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும், பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் அப்பா. கணவன் மனைவி அப்பா மறுபடியும் ஒன்று சேர்வார்களாக. தேவையில்லாத உறவுகள், விபச்சார எண்ணங்கள், விபச்சார சிந்தைகள், வேஷித்தனம், அப்பா உமக்கு பிடிக்காத அருவறுப்புகள் எல்லாம் முற்றிலுமாக பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து நீங்கி போகட்டும். ஆவியானவரே, உதவி செய்கிறவரே, உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. தேவ தூதர்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே ஹாலேலூயா அந்த காலை வேளையிலும் இறங்கி அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்வார்களாக. போக்கிலும் வரத்திலும் ஆவியானவரே அப்பா உதவி செய்வீராக. பரிசுத்தமுள்ள தெய்வமே, உன்னதமான தெய்வமே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேகஸ்தம்பமாக நீர் அங்கே தாவரித்து நின்றீர் என்று வேதம் சொல்கிறது. மக்கள் ஜனங்கள் பிரத்யட்சமாக தங்கள் கண்களாலே அதை கண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ராஜா உன்னதமான தெய்வமே எங்களை வழி நடத்துகிறவர், உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் அற்புதமாக வழி நடத்துகிற தேவன் அப்பா. ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை நீர் வழி நடத்தினீர், அவர்கள் பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அவர்கள் வஸ்திரங்கள் பலதாய் போகவில்லை, அவ்வளவு அற்புதமாக நீர் 40 வருடமானால் என்ன நீர் அருமையாக நடத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உமை விசுவாசிக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை ராஜா. எனக்கென்று யாருமே இல்லை என்று சொல்லி ஹாலேலூயா அநாதையைப் போல நான் இருக்கிறேன் என்று புலம்பக்கூடியவர்களுக்காக இந்த நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஹாலேலூயா. எஸ்அப்பா நீரே ஆறுதலின் தெய்வமாயிருக்கிறீர், உடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்துவீராக. எனக்கென்று யாருமே இல்லை, என் சத்தத்தை கேட்க ஆறல் இல்லை, நான் பேசுவதை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை மதிப்பதே இல்லை என்று சொல்லி அப்பா தன்னைத்தானே வெறுத்திருக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய கரம் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. ஹாலேலூயா. இதயத்தில் இருக்கிற காயங்கள் மறைந்து போகட்டும். எஸ்அப்பா நீங்கள் சொல்கிறீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் சத்தத்தை நான் கேட்கிறேன்,
எஸ் அடி, நீர் எங்கள் சத்தங்களை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தின் ஆசைகளை அறிய நீர் விரும்புகிறவர், எங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். காரணம், நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீரப்பா. அமராஜா, ஒரு தகப்பன் உள்ளம் கொண்ட எங்கள் அன்பு தெய்வமே, இந்த காலை வேளையிலும் கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் அற்புதங்களை செய்வீராகப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கரம் அமரட்டும். சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும். இருளின் அதிகாரங்கள், அந்தகார கிரியைகள் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சர்வ வல்லமை உள்ள தெய்வம், இந்த நாள் முழுவதுமாக உடைய பிள்ளைகளில் அற்புதமாய் நீர் நடத்துவீராக. இந்த நாளை நான் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலை வேளையிலே அப்பா, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அளவில்லாதவனுடைய கிருபையும் சமாதானமும், இந்த நாளுக்குரிய அப்பா கிருபையை நீர் அதிகமாக ஊற்றுவீராக. உம்முடைய கேடகம் அப்பா, உம்முடைய காருண்யம் என்கிற கேடகத்தினால் நீர் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவீராக. பரிசுத்த தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எல்லா பொல்லாப்பிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுவித்தருளுங்க அமராஜா. உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்துவீராக. அவர்கள் வாளாக இல்லாமல் தலையாக இருக்கும்படி, கீழாக இல்லாமல் மேலாக இருக்கும்படி நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாளாக, அதிசயத்தின் நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.